பாப்பே அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நீர் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பே இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பே இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரமித்தவும் தமிழுக்கு மதுவென்று பே இன்பத் தமிழெங்கள் உரிமை செம்பயிருக்கு வீர் பயிருக்கு வீர். அனைவருக்கும் உலக தாய்மொழினால் நல்வாழ்த்துக்கள். உலக மொழியின் முதன்மொழி தமிழ்மொழி. நம் முன்னோர்களான மூத்த குடியினர் பேசினதும் தமிழ்மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மேலே ஆர்வம் கொண்ட ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அது யாரும் இல்லை, ஜஷ்வந்த் சிங். அவரை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உலக தாய்மொழி நாள் அன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. இந்த உலக தாய்மொழி நாளை பத்தி சொல்லுங்க. இந்த உலக தாய்மொழினாக்க எப்படின்னாக்கா, இந்த உலகத்துல முதல் முதலாக பேசின மொழி வந்து தமிழ். தமிழ் தாய்மொழி தான் அதுக்கு. இது வந்து நிறையா பேர் வந்து ஆக்சுவலி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வந்து நான் சொல்ல, எத்தனை ஆராய்ச்சியாளரே சொல்லிட்டாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இதை சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ் மொழி இருக்கு இல்லையா, முதல் முதல்ல அதை ஆதி தமிழ் சொல்கிறேன். ஆதி தமிழ், ஆதி யோகி, ஆதி குரு, எல்லாம் வந்து தமிழன்தான் ஃபஸ்ட்டு இந்த இங்கே வந்து உலகத்துக்கு வந்திருக்கிறனாக்கா ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறனாக்கா, ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு ஃபைலு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி இது பண்ணாக்கா, அதுக்கு என்ன ஆராய்ச்சியில் அப்படி எப்படி போனோம்னாக்கா, ஓஷன் ஓயலஜிஸ்ட், அதாவது கடல் ஆராய்ச்சி, ஓஷன் ஓய ஆந்தர் ஓயல்ஜிஸ், கிரெயின் ஓயல்ஜிஸ், மண்டையோடு டேண்ட்ரோ குரோனா ஓயல்ஜிஸ், இதன் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தமிழ் தான் இருக்கத்திலே பழைய மொழினாக்கா ஆராய்ச்சி பண்ணிட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ வந்து நல்ல மொழி உலகத்தில் பார்த்தனாக்கா தமிழ் தாய்மொழி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த தமிழ் மொழி மேலே வந்த ஆர்வம் பற்றி சொல்லுங்கள். ஆர்வம் எப்படின்னா, ஆக்சுவலி நான் பிறந்த வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். அப்போ ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தமிழ் வந்து இவ்வளோ ஒரு முக்கியமான மொழினாக்கா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கற்றுன்னு ஏன்னாக்கா நம்ம நிறையா வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இருக்குது நல்ல மொழி வந்தாக்கா தமிழ் தாய்மொழி தான் இருக்குது. ஏன்னா அதாவது முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த யா இது ஆர்வம்னாக்கா மொத்த மொழி, இது என்ன சொல்ல தெய்வ மொழி கூட சொல்லுவாங்க. ஏன்னாக்கா தெய்வ மொழி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணும் நம்ம பேசிடலாம். எல்லாத்துக்கும் வந்து இங்கே அண்ணா தம்பி அக்கா எல்லாம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அவ்வளோ மொழி வந்து நல்ல மொழி வந்ததுனாக்கா தமிழ் தான் கரெக்டாக பேச முடியும். ஸோ அதனால தான் சரி தமிழ் வந்து கற்றுக்கணும் தான் நம்ம வந்து, அதாவது என்ன டாக்டர் அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, நம்ம வரலாறு எழுதணும்னாக்கா வரலாறு படித்து ஆகணும். அட்லீஸ்ட் நம்ம எழுத வேண்டாம் கூட, நம்ம சொல்லணும்னா கூட நம்ம படித்தாதான் வரலாறு நமக்கு வந்து இது போன. நம்ம வரலாறு நம்ம நமக்கு தரலைனாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திருக்குறளை பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க, ஓலைச்சுவடியெலாம் எழுதியிருக்கீங்க. இது படித்ததுனால வந்த ஆர்வமா இல்லை அனுபவங்கள்னால வந்த ஆர்வமா? இது வந்து அனுபவங்கள் சொல்லலாம், படித்ததும் சொல்லலாம். ஏற்கனாக்கா இந்த திருக்குறள் தான் நம்ம நிறைய மீதி நம்ம கிரந்தங்கள்லாம் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் திருக்குறள் பார்த்தீங்கனாக்கா உலகத்தில் அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து மதம், இனம், குளம், நாடு, ஊர், பழக்கம் வழக்கம், பிரிப்படமை எங்கேயுமே பதிவு பண்ணல. இது வந்து அப்போ தான் அது என்ன சொல்கிறோம், பொது முறை, பொது முறை அதுதான் இருக்க முடியும். மீதி எல்லாம் என்ன சொல்லலாம்னாக்கா எல்லா காஸ்ட் நம்ம யா எந்த வந்து என்ன சொல்ல மதம் பண்ண நம்ம தப்பாக சொல்ல, எல்லா மதம் சொன்னால் அது நம்பல்து. இதில் வந்து திருக்குறள் மட்டும்தான் அதில் நம்பல்துன்னா பேரே கிடையாது. இன்னொன்று இதை விஷயம், திருக்குறள் என்னன்னாக்கா தமிழனுக்கு மொத்தம் திருக்கு 1330 குறள் இருக்குது. அதில் வந்து எங்கேயுமே தமிழனோட பேரே தமிழன் எழுத்தே கிடையாது. எழுத்துனாக்கா தமிழில் எழுதியிருக்கு, அது வேறு. நான் சொல் தமிழுக்கு சொந்தம் இல்லைனா வேறு யாருக்க சொந்தம்னா இதில் எழுதவே கிடையாது. எங்கே திருக்குறள் மீன்ஸ் என்ன, ஒரு மனுஷன ஜாதிக்கு சொந்தக்காரன் என் சொந்து எதுனாக்கா திருக்குறள் தான் இருக்குது. ஸோ அதனால தான் திருக்குறள் வந்து அவ்வளோ முக்கியமாக வந்து நம்ம உலகத்துக்கு என்ன சொல்லணும்னாக்கா ஒரு ஒரு வர பிரசாதம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு.
ஸோ அதனால்தான் திருக்குறள் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல முடிஞ்சது வேணும் ஓலை சூடியிலே எழுதியிருக்கேன். அதுக்கு இந்த ஓலைச்சுவடியில் எழுதுறது அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு எதுக்கு வந்துச்சு? எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் பற்று இருக்கவங்கலாம் புத்தகங்களில் எழுதுவாங்க, உங்களுக்கு ஏன் ஓலைச்சுவடியில் எழுதணும்னு தோணுச்சு? ஏன்னா ஏன் என்னாக்கா முதல்ல நமக்கு திருக்குறளும் எப்படி நம்மளுக்கு கிடச்சிது, ஓலைச்சுவடி தான் கிடச்சிது. ஆனால் அது வந்து படி இப்போ தமிழ், அதுவும் தமிழ் ஈ சுரம் நம்ம ப்ரனவுன்சேஷனில் தமிழ் ஈ அது வந்து ஈ தமிழ் அப்படி அது வந்து ஒரு இருக்குது. 1812 அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டிங்கில் வந்துச்சு. பிரிண்டிங்கில் திருக்குறள் வந்து பிரிண்ட்டு வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்துச்சு. அது ஸோ எழுது அதுக்கப்புறம் வந்து ஓலைச்சுடி எல்லாம் அதில் எழுதுறது எல்லாம் வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபுல்லாக பிரிண்டிங். பேப்பரோட லைஃப் என்ன, 60 வருஷம் 70 வருஷம். இன்றைக்கி நம்ம டிஜிட்டலில் வந்துட்டோம், டெக்னாலஜி ரொம்ப மாறி மஞ்சள் டெவலப் ஆகி போச்சு. டெவலப் எவ்வளோ தூரம் ஆகியிருக்கு, ஒரு டிலேட் போட்டாச்சா மொத்தமாக போயிடும், அதுவும் இருக்கு இல்லையா? ஸோ டிலேட் போட்டால் மொத்தம் நம்ம டெக்னாலஜி வந்து காலி, அந்த இது டிஜிட்டல் போயிடும். அது பேப்பருக்கு 60 வருஷம் அப்ராக்சிமேட்லி, கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அது ஓலைச்சுடி 600 வருஷம். ஸோ திருக்குறள் வந்து இப்போ வர ஜென்ரேஷனுக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரியணும். இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமாக ஒரு தமிழ்ல என்ன சொன்னேன், தமிழ்கள் மட்டும் கிடையாது, தமிழில் எழுதியிருக்கு, மீன்ஸ் அதில் தமிழில் எழுதியிருக்கு. அவ்வளோ வந்து முக்கியமானாக்கா திருக்குறள் தான். 1330 குறள், 133 அதிகாரம், அதுதான் நமக்கு தேவை இருக்குது. நம்மளோட உருவம் தேவையில்லை, கன்னியாகுமரியில் பிறந்தாங்களா மயிலாப்பூரில் பிறந்தாங்களா வேறே போனால் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதுக்கு எவிடன்ஸ் யாருக்கிட்டமே கிடையாது. நம்ம அதை வச்சு நம்ம இது பண்ணோம். ஸோ வந்து நம்ம குறள் வந்து உலகத்தில் எவ்வளோ நூல் இருக்குது, உலகத்தில் எவ்வளோ நூல் இருக்குது, ஆனால் வந்து எல்லாரோட ஜாஸ்தி நூல் எங்கே இருக்குன்னா தமிழ்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏன்னாக்கா தமிழ் வந்து அவ்வளோ பழைய என்ன சொன்னால் பழைய மொழி, அவ்வளோ பழைய மொழி இருந்திருக்கு. இதில் தமிழில் வராது வந்து புலவர் சொல்லுவாங்க இல்லையா, எத்தனை பெரிய ஆலயத்தை சொல்லிடுவோம். அது பாரு சங்க காலம் சொல்கிறோம் இல்லையா, சங்க காலத்துலேருந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சங்க காலம், ரெண்டாவது சங்க காலம், மூணாவது சங்க காலம். சங்க காலத்துக்கு என்ன நடக்கும் அன்றைக்கி நம்ம பொருளாதாரம் அதில் ஒன்றும் கிடையாது, எக்கனாமிக் அதில் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னோனுக்கு வந்து அது அவங்க அந்த அந்த மூணு சங்கத்தில் என்ன மெயினாக டிஸ்கஸ் என்ன பண்ணாங்க, மீன்ஸ் என்ன அது பண்ணாங்க, சொல்கிறேன் மூணு சங்க காலம். அது என்ன சொல்லுவாங்கனாக்கா நான் சொல்கிறேன், ஏதாவது எக்கனாமிக் அதுக்கு இதெல்லாம் கிடையாது. அது என்ன, நம்ம மொழி நம்மளுக்கு எப்படி முன்னாடி எடுத்து போகணும். தமிழ் மொழி வந்து ஒரு கோல்டு இருக்க டைமண்ட்ஸு கூட நம்ம கணக்கு அது அது கூட வெயிட், அதை என்ன சொல்லணும்னாக்கா மெதிப்பு போடலாம். இந்த மொழிக்கு மெதிப்பே கிடையாது அது. ஸோ இது அவங்க என்ன சங்க காலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மொழி வந்து எப்படி நம்ம இப்படி வந்திருக்கு, நம்ம கையில் வந்திருக்கு, நம்ம வந்து முன்னாடி எடுத்து போகணும். அவங்க அதுதான் டிஸ்கஷனுங்க, ஏதோ மூணு சங்க காலத்தில் அதுதான் பண்ணினே இருந்திருக்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வந்து மாறி வந்துட்டோம் அதனால தான். ஸோ வந்து அவங்க எப்படி எழுதுனாங்க, இதில் ஓலைச்சுடியில் எழுதுகிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தஞ்சனால, ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த 1 வயசு பத்தாது, ஏன்னா இது இதோட கடுகால் வந்து எங்கேயோ இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழோட மொழி சூரியன் ஒரு ஒளி, அது கிட்டே யார் போக முடியாது. ஒளி இருக்குது தெரியும், ஒளி இருக்குது, சூரியன் கிட்ட போக முடியுமா, முடியாது. மொழி இருக்குது, வேறு எங்கே இருக்குது யாருக்கு தெரியாது, கிட்டே போக முடியாது, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறனாக்கா தமிழ் மொழி. அது இந்த ஓலைச்சுவடி உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, அதில் எப்படி நீங்கள் குறளை எழுதுனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் சொல்ல, ஓலைச்சுவடினாக்கா மொத்தம் திருக்குறளில் வந்து லட்சக்கணக்கான வந்து தாவரம் இருக்குது. அதில் பன்னைமரம், மூங்கில் ரெண்டு தான் இருக்குது. லட்சக்கணக்கான என்ன சொன்னால் ஃப்ளவர் சொல்லுவோம் இல்லையா, புஷ்பங்கள் லட்சக்கணக்கான இருக்குது. அதில் வந்து வெறும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவலி, அனிச்சம் ரெண்டு தான் இருக்குது. லட்சக்கணக்கான பழம் இருக்குது, அதில் வெறும் நிரஞ்சன் பழம் மட்டும்தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணி, இதில் வந்து திருக்குறள் இருக்குது. ஸோ வந்து திருக்குறளில் வந்து பன்னமரம் பற்றி எழுதியிருக்கனாக்கா ஏதோ அதில் விசேஷம் இருக்குது, கரெக்டு தானா அது? சரி, அப்புறம் வந்து அது எப்படின்னாக்கா, நமக்கு தமிழ்நாட்டோடைய ஸ்டேட் ட்ரீ சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துக்கும் இது இருக்குது. நம்ம தமிழ்நாடுக்கு வந்து இந்த பன்னமரம் இல்லையா, அது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த பூமியில் வந்து அவ்வளோ நல்லா வரும், அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக அந்த மரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் வரும். இதோட ஓலை இருக்கு இல்லையா, இது வந்து அதில் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே அதில் இருக்குது. அதில் வந்து மேல் அதில் நுங்கு காய்க்காது, அதுலேருந்து ஓலை வந்து ஏற்றிட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு எதிர்க்கே இருக்குது அது வந்து பண்ணை மரியாதை. அப்புறம் செங்கல்பட்டு தானும் நிறைய இடத்துல இருக்குது. அதை என்ன பண்ணாங்க லீஃபை வந்து அது ஓலை வந்து ஏற்றிட்டு, ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 3 அடி லென்த்தில் நீட்டில் இருக்கும். அது என்ன பண்ணி எடுத்து வந்துட்டு, அது எப்படின்னாக்கா எப்போ புதுசாக வருது இல்லையா, அது புதுசாக அந்த இது பண்ண ஏழை வரும்போது அது பறிச்சிடணும். பறிச்சுட்டு அது எடுத்து வீட்டுக்கு எடுத்து வந்துட்டு அது வந்து ஒரு தனி ஒரு சின்ன ஒரு பானை மாதிரி இருக்கும், இல்லை ஸ்டீல் எதுலேயும் பானையிலே அது ரோல் சுற்றி விட்டுடணும். அது வந்து ஏன்னா நீட்டாக இருக்கும், அதுக்குள்ளே போகாது இல்லையா, அதனால ரோல் மாதிரி பண்ணிடணும். ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அது என்ன அது உள்ளே போட்டுடணும், சுடு தண்ணி போடணும். அதில் அதுக்குள்ளே அது கடக்கா மஞ்சள் மூங்கிலோட லீஃப் இல்லையா இல்லையா அதுக்குள்ளே வந்து போட்டுனா பப்பாளி இலை அதில் போட்டுடணும். ஒரு 2 மணி நேரம் இது பண்ணால் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதிச்சுட்டு அது என்ன பண்ணும் வெளியில் எடுத்துக்கணும். அது நீட்டாக இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும் அந்த ஷேட்டில் அதில் ஏன்னா நீட்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து பெண்டாக இருக்கும் இல்லையா, சுற்றி சுற்றி இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும் நேராக நிமித்திட்டு அதுக்கு மேலே மேலே அது மேலே அடுக்கிட்டு அது வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, அது ரூமுக்குள்ளே வந்து ஷேடில் காய வைக்கணும். அதுக்கு மேலே வெயிட் வச்சிடணும், ஏன்னா அது பெண்ட் ஆகாமல் இருக்காது, அப்படியே வச்சிடணும். ஸோ அது வந்து என்னன்னாக்கா எப்படியும் வந்து ஒரு 15 நாள் ஒரு திருப்பி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மாய்ச்சர் இருக்கும் இல்லையா, எடுத்து வெளியே எடுத்து 1 மாதம் நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா நம்ம கட் பண்ணிவிட்டு அதாவது ஒன்று அந்த நமக்கு என்ன சைஸ் தேவை இருக்கு இல்லையா கட் பண்ணிட்டு கூட எழுதலாம், இல்லைன்னா எழுதிட்டு கூட கட் பண்ணலாம். ஏன்னா அதில் என்னன்னாக்கா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதில் கொஞ்சம் நிறையா தப்பு நடக்கும், ஆனால் நம்ம சரி பண்ணுவோம். ஏன்னா ஒன்ஸ் அதில் வந்து நம்ம பென்சில் ரப்பர் மாதிரி கொஞ்சம் இதாச்சுன்னா அழிக்கலாம் முடியாது. ஏன்னாக்கா நம்ம எழுதும் போது அது வந்து எழுதுறதுக்கு ரெண்டு முறை இருக்குது. ஒன்று வந்து பேனா மாதிரி கொடுத்து எழுதலாம், இன்னும் எழுதலாம் மிஸ் குரூவிங் சிஸ்டம் அதில் எழுதலாம் முடியாது. நம்ம வந்து குரூ கொடுக்குறோம், எப்படி வந்து கார்பெண்டரை வச்சு குத்தி எடுப்போம் இல்லையா, அது பெருசாக இருக்கும் இது சின்னதாக இருக்கும். அது கையில் வந்து அதுக்கு பேர் எழுத்தாணி ஆணி வந்து எல்லாருக்கும் தெரியும், அது எழுத்து ஆணி. ஸோ அதுக்கு பேர் எழுத்தாணின்னு அது. ஸோ அதை என்ன பண்ணாக்கா குரூ நம்ம அதில் கொடுக்கும், அதை நம்ம எழுதும் போ அது ஃபஸ்ட்டு எழுதிடலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன முதல்ல சொன்னேன் இல்லையா, எழுதிட்டு கூட கட் பண்ணலாம், இல்லை கட் பண்ணிவிட்டு கூட நான் சைஸ் கட் பண்ணிவிட்டு கூட எழுதலாம். அது நம்ம இஷ்டம், நம்ம எப்படி கம்ஃபர்ட் இருக்கோ நம்ம அதை பண்ணலாம். சரி, அப்போ நம்ம நான் எழுதுனாக்கா நீங்கள் படிக்க முடியாது, அது ரொம்ப ஏன்னா குரூ தானே இருக்கும் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், தனியாக எடுத்து வந்து கிரஸ்லாம் கன்னி கீரை எல்லாருக்கும் தெரியும், அது நம்ம சாப்பிட்றது தான் அயன் நிறையா இருக்கும். கிரஸ்லாம் கண்ணிக்கிறனாக்கா அதுக்கு பேரே வந்து கறி செய்யலாம், அதுக்கு பேர் கறி செய்யலாம் தான் கிரஸ்லாம் கண்ணினா வந்து அப்படி வந்துச்சு அது. ஸோ அது கறி செய்யலைனாக்கா அது என்னன்னாக்கா நம்ம காய் பச்சையாக வந்து பறிச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா நம்ம கற்பூரம் வச்சுட்டு கொஞ்சம் காய வச்சு நல்லா அது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிளாக் ஆயிடும். அதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும், அதை கொளுத்திடணும். கொளுத்திட்டு அதோடைய சாம்பலை அதோடைய ஆஷஸ் இருக்கிற சாம்பலை கருப்பு கலரில் இருக்கும், அந்த கருப்பு கலர் எடுத்துகிட்டு அது என்ன ஒரு சின்ன ஒரு கப்பில் வச்சுட்டு அதுக்கு லெமன் கிராஸ் ஆயில் போட்டு லேசாக அது பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும் அது. அது ஸோ அது பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம்ல ஓல சுடியில் அது என்ன பண்ணாக்கா பேஸ்ட்டை ஒரு காட்டன் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக தடவணும். அப்படியே ஃபுல்லாக தடவியாச்சுனாக்கா எங்கே அந்த குரூவிலே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளேயுமே மாட்டிக்குவோம், அது வந்து உள்ளே ஃபுல் பேக்கிங் ஆயிரும். அதுக்கப்புறம் சுத்தமான உடனே வந்து ஒரு பிளெயின் காட்டனில் வந்து அப்படியே துடைச்சிடும், அப்படியே தொடச்சாச்சுனாக்கா முடிஞ்சு போச்சு. 600 வருஷம் அதுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ எதுக்கு நான் இன்னைக்கு ஏற்கனவே கேட்டீங்க இல்லையா எதுக்கு அதில் எழுதுனோம், நம்ம 600 வருஷம் இருந்துச்சுனாக்கா வர ஜென்ரேஷன் அடுத்தது எப்படி சங்க காலத்தில் என்ன பண்ணாங்க ஓலிச்சூடி எழுதுனா தான் நம்மளுக்கு இன்னைக்கு கட்சி இருக்கு. அது நம்ம அந்த காலத்தை சப்போஸ் அன்னைக்கு பேப்பர் கிடையாது அது வேற விஷயம், பேப்பர்ல இருந்தனாக்கா நம்ம அது கட்சி இருக்கு. அதனால தான் ஓலிச்சூடி வந்து ஏன்னா இந்த திருக்குறளோட குரல் இருக்கு இல்லையா எப்போ வந்து அழியாது, அது நம்ம நினச்சாக்கோ அழிக்க முடியாது அது வேறு விஷயம் வச்சிங்களேன். பட் அதுக்கு தான் ஓலி சூடியில் எழுதாச்சுன்னா வர ஜென்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். இது ஏன்னாக்கா நம்ம முதல் வந்து சங்க காலம் 2வது சங்கம் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து நம்ம மொழி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணுறோம். அதுலேருந்து என்ன எழுதுக்கு நம்ம அது கூட பண்ண முடியலன்னா வர ஜெனரேஷனுக்கு அதை பாஸ் பண்ணியிருக்கோம், அதான் இங்கிருந்து எடுத்துட்டு நம்ம இது பண்ணிட்டு அதை கொடுக்கணும். ஸோ வந்து இந்த மொழி வந்து நம்மளுக்கு முடிஞ்சதை வெறும் நம்ம அந்த மொழி வந்து இந்த தாய் மொழி இருக்கு இல்லையா அது வந்து காப்பாற்றணும். அதுக்கு தான் வந்து அந்த ஓலைச்சுவடியில வந்து எழுதியிருக்கேன். அதுக்கு இந்த ஓலைச்சுவடியை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இந்த ஓலைச்சுவடிக்கான நீங்கள் வாங்கின விருதுகள் பற்றி சொல்லுங்க. ஆமாம், இது வந்து போன வருஷம் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா கவர்மெண்ட்டில் தெரிஞ்சுட்டு தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கு இல்லையா அவங்க வந்து வீட்டில் வந்துட்டு அவார்டெல்லாம் கொடுத்து போனாங்க, எல்லாம் வந்து நிறையா அஃபிஷியல்ஸை நிறைய எல்லாம் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ லயன்ஸ் கிளப்ல நிறையா ஒரு அவார்டு இது லைஃப் டைம் அவார்டு அதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் வந்து இது பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு வந்து இது பண்ண நிறையா மேக்சின்ல நிறையா சிங்கப்பூர் மேக்சின் மலேசியா மேக்சினில்
நிறையா அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தஞ்சோடனே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இது வந்து அடுத்த நம்ம ஜென்ரேஷனுக்கு போகணும் தெரியணும் சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அது திருக்குறள் எழுதிட்டீங்க, இதை தொடர்ந்து வேற ஏதாவது எழுத போறீங்களா? உழைச்சுவடி எப்படி வந்து நம்ம திருக்குறள் எழுதிட்டு நம்ம எவ்வளோ பெருமை கூட இருக்கு இல்லையா, அதே பெருமை கூட நம்ம நாலடியார் இருக்கு. ஏன்னாக்கா எப்படி எல்லாருக்கும் தெரியும் நாலடியார் எப்படி திருக்குறள் யார் எழுதினாரு? திருவள்ளுவர். இப்போ இது நாலடியார் யார் எழுதினாக்கா சமணம் முனிவர், அவங்க தான் எழுதுனாங்க. 400வது பாடல், 400 பாடல் இருக்கு. அது ஒரு நாக்கா ஒரு பழமொழிக்கு என்ன சொல்லுவாங்கக்கா, நாளும் அதாவது ஆளும் வேளும் பல்லு குறித்து, எதுனாக்கா பல்லுக்கு வந்து ஆளும் அந்த ரெண்டும் வந்து பல்லுக்கு நல்லது. நாளும் இருடும், நாலு அடியார் சொல்லுறதுல நாளும் இருடும் சொல்லு கருத்தி, அதுனாக்கா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சும்மா வந்து அவங்க சொல்ல, அதாவது நாலடியார்னாக்கா எப்படினாக்கா நாலு லைன், நாலு அடி நாலுன்னு சொல்லுவாங்க. திருக்குறள்னாக்கா ரெண்டு லைன், ரெண்டு அடி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ நமக்கு பெருமை கூட இருக்குது திருக்குறள், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நாலடியாக வந்து அவ்வளோ பெருமை கூட இருக்குது. இது வந்து 400 அதில் வந்து 400 அதை பாட்டு இருக்குது. இது வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இதில் எதில் எப்படி திருக்குறளை வந்து மூணாக பிரிக்கணும் இல்லையா, அறுத்த பால், பொறுத்த பால், காமத்த பால். அதே மாதிரி நாலடியார், நாலடியார்னாக்கா 130, 240, 30 மொத்தம் சேர்த்தாச்சுன்னா எவ்வளோ வரும், 400 வரும். ஸோ இதே வந்து நாலடியார் வந்து அந்த ரேஷியோ எப்படி திருக்குறள் ரேஷியோ இல்லையா, அதே ரேஷியோ, அதே மாதிரி அறுத்த பால், பொறுத்த பால், காமத்த பால், அவ்வளோ வந்து முக்கியம் நாலடியாக இருக்குது. அதுக்கூட நான் வந்து ஓலைச்சூடியில் என்ன சொன்னாக்கா எழுதியிருக்கோம். ஸோ தான் நாலடியார் வந்து நிறையா பேருக்கு இன்னொன்னும் தரல, ஏன்னா அது கூட வந்து ஒரு பாடல் இருக்கு இல்லையா ரொம்ப 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 நல்லது. அதில் முதல்ல பாட்டு வந்து நாலடியாரில் என்ன பண்ணாக்கா, அரசுவை உண்டி அமர்ந்த இல்லாதவிட்டு மர்சிகை நீக்கி உண்டாரம் வர்ணி ஆரியர் செண்ட ரப்பர் ஒரு இடுதிக்குள் எனின செல்வம் உண்டு உண்டாக வைக்கற்பா ட்ரெண்டு. அது வந்து முதல் பாடல் வந்து நாலடியார். அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, ஆறு சுவை நம்ம சாப்பிட்லாம், ஆறு சுவை தானே அது, ஆறு சுவை அது நம்ம டேஸ்ட் வந்து ஆறு சுவை தானே சொல்கிறோம். அதுக்கு ஆறு சுவை சாப்பிட்றவங்க வந்து ஒரு அதாவது ஒரு காலத்துக்கு அப்புறம் கூட நிறைய ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்டில் கஷ்டப்படுவாங்க. ஸோ வந்து இது முதல் இதிலே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன எழுதிக்கா, ஆறு சுவை நம்ம சாப்பிட்றவங்க வந்து ஒரு லாஸ்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு அதில் நாலடியாகவே எழுதியிருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கல்லிலே கலை வண்ணம் கண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் மரத்தில் இந்த கலை வண்ணம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, எப்படி ஐயா? எப்படின்னாக்கா அது வந்து எப்படி சொல்லுவாங்க, நான் திருக்குறள் வந்து ஏற்கனவே எழுதியிருக்கு இல்லையா, அது என்ன இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு விஷயமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சிவில் இன்ஜினியர், என்னங்க டெக்னிக் எல்லாம் தெரியும், டூல்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே இதுக்கு. இது வந்து என்ன பண்ணாக்கா 2 அடிக்கு 2 அடி சைஸு, ஜெராஸ் காப்பி இல்லையா எடுத்தாச்சு, இதில் ஒட்டியாச்சு. எவனுக்கு எப்போ டைம் இருக்கோ கொஞ்சமாக குழஞ்சி எடுத்துடும். நம்ம முக்கியமான இதில் என்ன தெரியுமாக்கா, எந்த ஒரு வேலையும் தானே சரி நம்ம வந்து என்ன சொல்லணும்னாக்கா, நான் முதல்ல ஃபர்ஸ்ட்ல ஒத்துக்க மாட்டேன், செடி கூட நம்ம பேசணுமா, பேசலாம், நம்மளுக்கு உள்ளே இருக்கணும், செடி கேட்கும். இதே மாதிரி நம்ம அதோட அவரோட சலை அந்த இது வந்து நம்ம வரைஞ்சணும். ஃபஸ்ட் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஃபீட்பேக் ஆயிடும், ஆச்சுன்னா அந்த எண்ணத்தில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா கரெக்டாகும். இது வந்து சும்மா ஒரு என்ன சொல்லலாம் விளையாட்டு ஒரு இது கிடையாது, சும்மா முதல்ல சொன்னேன். ஏன்னா பை வே ஆஃப் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஆகிருக்கு. பூ வந்து சில நேரத்தில் நிறைய இடத்துல பூ வராது, நம்ம டைரெக்டாக வந்து அவர் 2-3 நாள் நீங்கள் பூக்கிட்ட போயிட்டு நீங்கள் நில்லிட்டு பேசியாச்சு, நான் சொல்லுங்கள் நான் வந்து இப்போ நாள் இருக்கிறேன். நம்ம செடி கூட விவேகானந்தா சொல்லியிருக்கிறாரு, நம்ம செடி கூட பூக்கு நம்ம பேசலாம், அதுதான் சொல்ல நம்ம வந்து இயற்கை கூட இருக்கும், அது வந்து நம்ம பேசலாம், அது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியும். அதில் திருக்குறள் என்ன சொல்லுவாங்கனாக்கா, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கு எல்லா இனத்துக்கு
எல்லா உயிருக்கு பிறந்தோம். அது எதுனாக்கா திருக்குறள் தான். வேறு எதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சவ வந்து இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்சது கிடையாது. ஸோ அது வந்து எப்படி இந்த மரம் வந்து உயிரோடு இருக்குது, அதே மாதிரி அவரோட குரல் வந்து எவ்வளோ லட்சம் வருஷம் ஆனாலும் சரி அவரோட குரல் வந்து இருக்கணும், அதோட உயிர் இருக்கிறனால தான் அதை நான் உயிரோட மரத்திலே வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு